எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன் தான். நாங்கள் இங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம காலையில் எழுந்து கிச்சனுக்கு வரும்போது கிச்சன் க்ளீனாக இல்லைன்னா நம்மளுக்கு வேலையே ஆரம்பிக்க தோணாது. அதனால் நான் முன்னாள் நைட்டே பார்த்திங்கன்னா கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணி சாமான்லாம் நல்லா தேய்ச்சி டிஷ் வாஷரில் கவுத்து வச்சாச்சு. இட்லிக்கு தோசைக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். டீலாம் போட்டு குடித்தாச்சு. போட்டு முடிச்சுட்டு கோலம் போட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன். இந்த கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசப்படி முன்னாடி தண்ணி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணிலாம் தெளித்து கழுவிட்டுருந்தேன். என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க குழந்தைங்க. இன்றைக்கி வந்து தமிழ் வருஷ பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன். சரி, நாங்களும் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியெல்லாம் தொடச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பிரேக்கு, லீவ் தான் அவங்களுக்கு. ஒரு வாரம் லீவ் அவங்களுக்கு. சரி, ஏதாவது பண்ணிகிட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவங்க பாட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பருப்பு பாயசத்துக்கு பருப்பு வச்சிடலாம், வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 கப்பு பருப்பு போட்டிருக்கேன். குருமாவுக்கு வந்து பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் பருப்பு வேக வச்சிடலாம். குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, பட்டாணி வேக வச்சு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கலாம், சாமி கும்புற நாள்ன்றதுனால ஏற்கனவே அரைச்சதெல்லாம் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு காஃபி கொஞ்சம் குடிச்சிட்டு வேலையை கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காஃபி குடிச்சிட்டு வந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். சில சமயம் அவசரமாக சமைக்கும்போது பாருங்கள், பருப்பு வச்சுருந்த குக்கர் வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் தொடச்சிட்டு தான் சமையல் பண்ண ஆரம்பிக்கணும். சில சமயம் குக்கர் பார்த்திங்கன்னா நம்ம அவசரம் தெரியாமல் இந்த மாதிரி தான் சதி பண்ணோம். குருமாவுக்கு வந்து தேங்காயை கட் பண்ணணும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் விற்கும், பட் இருந்தாலும் அதை நாங்கள் வாங்கி ஃப்ரீசரில் போட்டு வைப்போம். அப்படி போட்டு வைக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த பின்னாடி இருக்கிற அந்த கருப்பாக தோலை வந்து எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து குருமாவுக்கு கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணிவிட்டு பாயசத்துக்கும் கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணியா வச்சு 14 பாப்பா, April 14 கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு அப்புறம் நம்ம குழம்பு தாளிச்சிட்டு முக்கியமாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலப்பொடி. காலையிலே கொஞ்சம் இங்கே வாசப்படியில் வந்து தண்ணியெலாம் ஊற்றி கழுவி அதெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கோலம் ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து நான் 2019 வந்து இந்தியாவுக்கு போயிருந்தோம், அப்போ வந்து வாங்கினேன் இந்த கலர் பொடி வந்து. சரி, அது இப்போ தான் கிடச்சிது எங்களுக்கு. கீழே கேரேஜ்லேருந்து எடுத்து தேடி வந்தோம். சரி, யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு தாளித்து விட்டு குழம்பு போடலாம். என்ன பண்ணுறீங்க? குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா குழம்புக்கு, குருமாவுக்கு. அதே கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் கொஞ்சம் பாதி நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்பு மிளகாத்தூளை போட்டு நல்லா அரைச்சோம்னா தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசியாக அரையும், இல்லைனா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். நம்ம குழம்புக்கெலாம் அரைக்கும் போது எப்படி நம்ம மிளகாத்தூள் போடுவோம், அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து இது மாதிரி ஒன்றும் பாதிமாக நறுக்கி வச்சுருக்கேன். வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காவை நல்லா அரைச்சிருக்கேன். நம்ம இது மிளகாத்தூள் போட்டு அரைச்சதுனால நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த காயெல்லாம் எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காய் நல்லா வேகும். நம்ம இதில் குழம்புது
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத தூக்கி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் நம்மளுக்கு. நான் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படின்னா எல்லாம் கொஞ்சம் காரம்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருந்தேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தான் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இந்த பட்டாணி வெந்திருக்கு, பாதிக்கு மேலே வெந்திருக்கு. அவசரத்தில் உப்பு கரண்டி வந்து இதில் வச்சுருக்கேன் நான். இந்த பட்டாணியை நம்ம வேக தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது எடுத்து போட்டு கலரி குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் வருஷ பருப்புக்கு வந்து இட்லி, அப்புறம் தோசை, வடை, பாயாசம், இந்த மாதிரி குருமா இதுதான் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி நான் செய்வேன். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. நான் ஏற்கனவே உப்புலாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்குது, எடுத்து உள்ள வச்சிடலாம். இது இந்த இட்லி குக்கர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மூணு தட்டு தான், பட் இது வந்து எக்ஸ்ட்ரா தட்டு, இது வேறு இட்லி குக்கர்னுடைய தட்டு. இது இது ஒன்று எக்ஸ்ட்ரா ஊற்றி நான் இட்லி ஊற்றி வைக்கிறேன். குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த அடியில் அந்த எண்ணெய்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றி மூடி ஒரு விசில் வச்சிடலாம். பட்டாணி வந்து நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கு, அதனால் வந்து நான் இதோட சேர்த்து வேக வைக்கல. அப்புறமா கடைசியாக குக்கர் விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி அப்புறம் இந்த பட்டாணியை கொட்டி ஒரு கொதிக்க வச்சு இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி மிக்சியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விசில் போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மாவுக்கு கோல மாவுக்கு பதிலாக நம்ம அரிசி மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கலர் வைக்க தான் யூஸ் பண்ண போகிறேன் போடுறதுக்கு. தான் போட்டிருக்கேன், ஏன்னா வாசப்படி தாண்டி தாண்டி வரும்போது இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
என்ன குழம்பு நல்லா விசில் வந்து இறக்கியாச்சு. இப்போ அந்த பட்டாணியை போட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வடைக்கு வந்து மாவு ரெடி பண்ணணும். பாயசத்துக்கு வந்து பருப்பு வச்சுருந்தாங்க, அது நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து இந்த அளவில் வந்து 2 கப்பு பருப்பு எடுத்திருந்தேன், அதுக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் தூள் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு, பட்டாணி போட்டு. இப்போ வந்து வடைக்கு வந்து மாவு அரைச்சிக்க வேண்டியதுதான். ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். நல்லா ஒரு புளி வந்த பிறகு முந்திரி பருப்பு தேங்காய் போட்டு தாளிச்சிக்க வேண்டியதுதான். முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். வடைக்கு பார்த்திங்கன்னா மிளகாய், பூண்டு, இஞ்சி அரைச்சி அதோட இந்த பருப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கணும். முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறம் தேங்காய் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். அதை வதக்கி பாயசத்தில் ஊற்றிடலாம். அடுத்தது வந்து வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவு. ஒரு சைடு தோசை ஊற்றிட்டுருக்கேன். இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து முந்திரி பருப்பு, திராட்சை வந்து வறுத்து கொட்டியிருக்கேன். இப்போ தேங்காயை வறுத்து இதில் கொட்டிக்கலாம். திருப்ப கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை அதில் போட்டு நல்லா பொன்முருளாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குருமா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வடைக்கு மாவு அரைச்சிட்டு நான் வடையும் தட்டி போட்டுட்டேன். பாயசம் ரெடி ஆகிடுச்சு, குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடியே நான் இட்லி ஊற்றி இட்லியும் ரெடி பண்ணிட்டேன். தோசையும் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் பூஜை வேலை இருக்குது, அந்த பூஜை வேலையை ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். சாமி கும்பிட்றதுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். குழந்தைங்க கும்பிட்டுட்ருக்காங்க சாமி. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் முதல் தடவையாக வந்து இந்த மாதிரி அரிசி, பருப்பு, சக்கரை, அப்புறம் கொஞ்சம் சில்லற காசு, அப்புறம் நகை, இதெல்லாம் வந்து எடுத்து சாமிக்கு முன்னாடி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த பழக்கம் கிடையாது. சந்தியா சொல்லி தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் வச்சு கும்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி தமிழ் வருஷ பிறப்பை சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க குடும்பத்தோட. சாமிலாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு அக்கா இருக்காங்க இங்கே. அவங்களுக்கு தான் வடையும் பாயசமும் எடுத்துகிட்டு போய் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். எங்கே போகிறோம் பாப்பா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.